हाय हेलो वनकम अंड वेलकम टू तमिल बीटी टॉक फ्रेंड्स इनकान वीडियो उल्टी ना वो फर्स्ट टाइम और प्रैंक वीडियो वो ट्रे पड़े प्रांकना कुछ भय नम्बर ये सीरियस आना पड़े अब पड़ा अभी वे विषय नाने को एमोशनल वो प्रांक सेट आगे नम्बर मिस्टर अंड मिसेस योगी जोस चैनल और प्रांक वीडियो पटर इवो सीरियसान प्रांक वो सत्यमें स्टार्ट पड़े मरण भयम डिफ्रंटान एक्सपीरियंसा लिंक वो ना कार முக்கவாசிங் மாதிரி திட்டு திட்டா பிக்மெண்டேஷன் அங்கங்க அப்படி மங்கு மாதிரி இருக்குல அது எதுக்காக வருது அப்படின்னா வருட கணக்குல நம்ம வந்து பல வருஷமா நம்மளோட ஸ்கின்ன ஃபேஸை வந்து வாஷ் பண்ணாமலே இருக்கனால தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம மேலே சும்மா அப்படியே அலம்பி லோர் சோப்பு போட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணுறது கிடையாது போஸை ஓப்பன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணணும் அப்போ தான் அந்த போஸில் உள்ள அழுக்கெல்லாம் போகும் இல்லைன்னா அந்த அழுக்கெல்லாம் தங்கி 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 தான் அந்த அழுக்கு தான் இந்த மாதிரி மங்காக நம்மளோட ஸ்கின்னை வந்து அப்படி மாறிடும் இது போகவே போகாது அப்படின்லாம் கிடையாது கரெக்டான ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒன் இயர் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் கண்டிப்பாக போயிடும் நம்ம விடாமல் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீனா பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த மாதிரி சிம்பிளான ஹோம் மேடு ஹெர்பல் ஃபேஷியல்ஸ் நம்ம பண்ணாலே போதும் இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் வந்து பயங்கரமாக இந்த மாதிரி இருக்குக்கா ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க நான் சொல்லி இப்போ அவங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் பரவாயில்ல இந்த அக்காவோட ஸ்கின்னுக்கு வீட்டில் இருக்க மூணே மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம் இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்கின் எப்படி இருந்துச்சு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கின்ல இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்காவோட ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது மார்னிங் அவங்க குளிச்சுட்டு கிளம்பி தான் வந்திருக்காங்க இருந்தாலும் ஃபேஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் க்ரீக் யோகர்ட் வாவோட ஃபேஸ் வாஷ் கொடுத்து நான் ஃபேஸை வாஷ் பண்ண சொல்லிட்டேன் எப்போதுமே நம்ம கிளென்சிங் முடிச்சுட்டு தான் ஸ்டீம் பண்ணுவோம் பட் வந்து இந்த அக்கா கொஞ்சம் ஸ்கின் வந்து பிக்மெண்டேஷன் நிறையா இருக்குது ஃபேஸ் வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ வந்து ஸ்கின்னை போஸை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டீம் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஹாட் வாட்டரை வந்து நீங்கள் அதுக்கு மேலே டவலோ போர்வையோ போட்டு குமிஞ்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம்னா 3 மினிட்ஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி சாஃப்ட் டவலை வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸில் ஊற்றி ஊற்றி எடுத்தால் போஸ் வந்து நல்லாவே ஓப்பன் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து போஸ் நல்லா இவங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் கிளென்சிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கிளென்சிங்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கிறேன் அது கூட நான் யூஸ் பண்ணுறது முல்தானி மெட்டி நேச்சர்ஸ் தத்துவா பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன் முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா திக்காக பேக் மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் லிக்விடாக கிளென்சிங் மில்க்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிக்கணும் முல்தானி மெட்டி பால் இது ரெண்டுமே வந்து பக்காவாக ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுற கிளென்ஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட் இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன் பிகாஸ் நம்ம அப்படியே போஸ் அந்த ஹாட் டவல் வச்சு ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உடனே இதை பண்ணிடணும் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடாது ஏன்னா போஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தாலே சுருங்க ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அதனால் ஓப்பன்லேயே இருக்கும்போது நல்லா வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க இது ரெண்டுமே ஸ்கின்னில் வந்து செட் ஆகும்போது ஸ்கின்னில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரும் முல்தானி மெட்டு நல்லா சூப்பராகவே வேலை செய்யும் அழுக்கை எடுத்துகிட்டு வரதுக்காக டேனையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத நம்மளோட ஸ்கின்னில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும் 5 மினிட்ஸில் இது நான் செட் ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஹாட் டவலை வச்சு நான் வந்து போஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்றேன் ஏன்னா ஸ்க்ரப்பிங்க்கும் எனக்கு வந்து போஸ் வந்து ஓப்பனில் இருக்கணும் அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும் ஸோ அதனால் திரும்பியும் அதே மாதிரி ஸ்டெப் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்க்ரப்பிங் நம்ம பண்ண போகிறோம் ஸ்க்ரப்பிங்காக நான் எடுத்துக்கிறது வந்து அரிசி மாவு தான் அரிசி மாவு தான் எப்போதுமே ஸ்க்ரப்பிங் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா
ஆரஞ்சு பீல் பவுடர் சேம் நேச்சர் செத்துவா பிராண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரப்பிங் பண்ணும்போதே ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னப் பண்ணணும், நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன், அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூட நான் ஆட் பண்ணுறது தண்ணி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்க்ரப்பிங்க்கு தண்ணி கலந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் மற்றதை விட. ஸோ அதனால் தண்ணி கலந்துக்கிறேன். இதையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் ரெடி பண்ணிக்கணும், அப்போ தான் ஸ்க்ரப் ஆகும். டைட்டாக இருந்தால் ஸ்க்ரப் ஆகாது. நம்ம வந்து இந்த டவல் வச்சு போஸ் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அகைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி நான் வந்து நல்லா ஸ்க்ரப்பிங் வந்து கொடுத்துக்கிறேன். மூக்கிலலாம் நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஸ்க்ரப்பிங் கொடுத்துட்டு 3 to 5 minutes வரைக்கும் சேம் ஸ்க்ரப்பிங் கொடுத்துட்டு இதை அப்படியே ட்ரை ஆக விட்டுடலாம். 5 minutes தான், அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இந்த அக்காவோட ஸ்கின் வந்து நல்லாவே ட்ரையாக இருக்குது, பிக்மெண்டடாக இருக்குது, அதே மாதிரி ட்ரையாக இருக்குது. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு வந்து பாசிப்பயிறு மாவு தான். ஸோ பேக் வந்து நம்ம பாசிப்பயிறு மாவு தான் போட போகிறோம். பாசிப்பயிறு மாவு 1 ஸ்பூன், அது கூட நான் ஆட் பண்ணுறது தண்ணி மட்டும்தான். ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும், அழுக்கு நிறையா சேர்ந்துருக்கு, பிக்மெண்டடாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட்டு மிக்சிங் வந்து தண்ணி தான். இந்த க்ளீன் பண்ணுற வேலையாக, கிளென்ஸ் பண்ணுற வேலையாக அந்த தண்ணி வந்து ரொம்ப அருமையாக செய்யும். அது மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னுக்கு ஒரு பக்காவான மிக்சிங் வந்து தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பிங் முடித்ததுக்கப்புறமாவே இவங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே இருக்குது பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ வந்து பேக் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாவே ட்ரையாக இருக்கிறனால இவங்களோட ஸ்கின்னுக்கு இந்த பாசிப்பயிறு மாவு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும், ட்ரைனஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இவங்களோட ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இவங்களோட ஸ்கின் எப்படி இருந்துச்சுன்னு நான் வந்து சைடில் வந்து பிக் வந்து போடுறேன். எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஒரே ஒரு டைம் தான் நம்ம பண்ணியிருக்கோம், ரொம்ப பெருசாலாம் எந்த இன்க்ரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. பட் வந்து ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு பிரைட்டாக நல்லா தெரியுது. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன், அது கூட வாரத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் அப்படின்னு இந்தக்கா பண்ணிட்டு வந்தால் போதும், இவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப தேஜஸாக சூப்பராகிடும். அந்த அக்காவுக்கு ஏஜ் வந்து 37 ஆகுது. ஏஜ் 37 இருந்தா என்ன, 40 இருந்தா என்ன, 50 இருந்தா என்ன, எத்தனை வயசா வேணா இருக்கட்டும், வருஷம் தான் ஃபாஸ்ட் ரன்னிங் ரேஸ்ல போயிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட அழகு ஸ்லோவா ஸ்லோ ரன்னிங் ரேஸ்ல போயிட்டு இருக்கோம். சோ வந்து ப்ராப்பர் ஸ்கின் கேர் மெயின்டெனன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், எல்லா பெண்களுமே அழகா தெரியும். நம்மளோட ஏஜை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடிதான் தெரியும். ஸ்கின் பாக்குறதுக்கு அழகாவும் க்ளோவாகவும் இருக்கும். இன்டேக்கும் ரொம்ப முக்கியம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல்லிங் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சிக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.